ஹலோ வியூவர்ஸ், வாட்ச் ஸ்டுடி சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம், தந்தூரி சிக்கன். சிக்கன்னாலே நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்டா லெக் பீஸில் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் மூணு எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் போடும்போது உள்ளே இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். மிளகாத்தூள் நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் நடுவில் எல்லாம் கட் பண்ணோம்ல, அதில் எல்லாம் மசாலா நல்லா போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தந்தூரி சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வெளியில் எடுத்து தயிர் நல்லா திக்கான தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கால் கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி லீவ்ஸு கொஞ்சம் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லிட்லி எல்லாம் நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இது வந்து நல்லா ஊறணும் சிக்கன், ஒரு மூணு மணி நேரம் ஊறணும். இல்லாட்டி மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஊறுச்சுனா தான் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் நல்லா ஒரு 3 hours ஊற வைக்கிறேன். நம்ம இன்றைக்கி அவனில் பண்ண போகிறோம், அதனால் ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஒயர் ரேக்கில் இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். அலுமினியம் ஃபாயிலை ஹோல்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த சிக்கன்லேருந்து வர ஜூஸ் எல்லாம் வந்து அடியில் அந்த ட்ரேயில் போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் வந்து ஊறி இருக்குல்ல நல்லா, அதை வந்து எடுத்து இந்த ட்ரேயில் வைக்கிறோம். எகெயின் இந்த ஒயர் ரேக்லேயுமே வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் போடுறது வந்து க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி போட்டு ரொம்ப தேய்ச்சி கழுவிட்டுருக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மேரினேட் ஆன சிக்கன் வந்து நம்ம எடுத்து இதில் வச்சு அவனில் வைக்க போகிறோம். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வைப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாலாம் வந்து நம்ம அது மேலே வைக்கிறோம், எல்லாம் வச்சாச்சு. இப்போ அவன் ப்ரீஹீட் பண்ணியாச்சு, அந்த ட்ரே வச்சு அதுக்கு மேலே இந்த ஒயர் ரேக் வைக்க போகிறோம். இப்போ வச்சு ஒரு 20 minutes நல்லா க்ரில் பண்ணுங்கள். அங்கே நெருப்பு வருது பாருங்கள், க்ரில் ஆகிருக்க 20 minutes. இப்போ சிக்கனை திருப்பி வைக்கிறோம். உங்கள்கிட்ட தாங் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி திருப்பிக்கலாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது திருப்பி வைக்கிறதுக்கு. இதில் இப்போ அது மேலே எண்ணெய் விடுறோம், எண்ணெய் இல்லை பட்டர் எதுனாலும் விட்டுக்கோங்க, கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக வரும், அதுக்கு தான் நம்ம எண்ணெய் விடுறோம். எல்லா சிக்கன்லேயும் போட்டாச்சு. இப்போ இதுவும் 20 minutes நல்லா வெந்துருச்சு. தந்தூரி சிக்கன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஓவரால் 40 minutes ஆகும், ஒரு பக்கம் 20 minutes, இன்னொரு பக்கம் 20 minutes. இந்த சிக்கன் வந்து அவனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு திக்கான பேன் இருந்ததுனாலுமே அதுலேயும் வச்சு குக் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஊரில் எல்லாம் விறகு அடுப்பில் அந்த ஒயர் ரேக் இருக்குல்ல அது வச்சும் க்ரில் பண்ணலாம். ஆக்சுவலி அதில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.